ஞானிகளின் அருள் இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அருள் இருந்தால் வீர உணர்ச்சி இருக்கும், அருள் இருந்தால் எதையும் தாங்கிக் கொள்ள சரப்பரி இருக்கும்னு சொன்னான். அப்ப அருளை பெற்று பொருளை பெறுவோம், பொருளை பெற்று அருள் பெறுவோம், அருள் பெற்று நல்ல சிந்தனை பெறுவோம், நல்ல சிந்தனை பெற்று உடல் ஆரோக்கியம் பெறுவோம், உடல் ஆரோக்கியம் பெற்று எதையும் தாங்கும் சக்தியோடு பெற்றுவோம். ஆக ஒன்று இல்லாமல் ஒன்று செய்யவே முடியாது. அப்ப நல்ல வழி தன்னை நாடு, அது எது? அருள் தேடுதல். அருளை தேடுவது எதுக்குன்னா, தடையில்லா வாழ்வு, அச்சமில்லா வாழ்வு, அருவருந்திய வாழ்வு, உடல் ஆரோக்கியமான வாழ்வு. எந்த வகையிலையும் தடை, எதிலையும் தடை குனிய வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னை உயர்த்தும் அருள் எப்படி உயர்த்தும்? மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, ராமலிங்க சாமிகளே, திருமலை தேவா, அகத்தீசா என்று சொல்லுகின்ற அந்த வணங்கி உருகி தியானிக்கிற அல்லவா, அது உன்னை உயர்த்து, அதுதான் அருள். அது உன்னை என்ன செய்யும்? சாந்தத்தை உண்டு பண்ணும், ஜீவகாரணியத்தை உண்டு பண்ணும், ஜீவகாரண்ய வாழ்வு உனக்கு உண்டு பண்ணும். அந்த ஜீவகாரண்யம், ஜீவத்தைவு, திருவருள் துணை இல்லாமல் ஜீவத்தைவு வரவே வராது. திருவருள் துணை இல்லாமல் பேராசி ஒடுங்காது, திருவருள் துணை இல்லாமல் பொறாமை ஏற்றுப்போகாது, திருவருள் துணை இல்லாமல் ஜாதி வரை இன்னுங்காது. அந்த திருவருள் எப்படியா பெறது? ஒன்றே ஒன்று அணு அணுவாக, கடுகு கடுகாக தான் போக வேண்டும். அங்கே தினம் 5 நிமிடம் 10 நிமிடம் எந்திரிக்கும் போதே அகத்தீசான் எந்திரிக்க வேண்டும். அப்போ வெகு 5 நிமிடம் 10 நிமிடம் தியானம் செய்து, தியானம் செய்து முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்து உயிர் ஆசானி கேட்கணும். புடால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் என்று கொடிய பாவியாயிருக்கிறேன், அந்த பழக்கத்திலிருந்து விடுபடைவன் என்று கேட்க வேண்டும். அடியன் பொய் சொல்லுகிறேன், அந்த கொடுமையிலிருந்து விடுபடைவன் என்று கேட்கணும். பொறாமை உடையவனாயிருக்கிறேன், அது நீங்கள் ஒன்று கேட்கணும். இதெல்லாம் கேட்டு தான் அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அருள் பெற வேண்டும். இதுதான் அருள் பெறுவதற்கு ஒரு மார்க்கமாகும். ஆக நல்ல வழி தன்னை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு. நத்துதல் விரும்புதல், நாடுதல் நாடுதல் ஆராய்தல் விரும்புதல், நாடுதல் நத்துதல் ஒரே பொருள். நல்ல வழி தன்னை நாடு, எந்த நாளும் பரமணி நத்தி. எந்த நாளும், ஓரிரு நாள் அல்ல, ஓரிரு வாரம் இல்லை, ஓரிரு மாதம் இல்லை, ஓரிரு ஆண்டு இல்லை, எப்போதும் எனக்கு எந்த நாளும் பரமணி நத்தியை தேடுனா விரும்ப வேண்டும். தலைவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், தலைவனை அறிந்து கொண்டவன் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் புரியவே புரியாது, இல்லை என்றால் சிறிதை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். எந்த நாளும் பரமன்னா பரத்துக்குரியவன் அர்த்தம். நல்ல வழி தன்னை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியை தேடு. வல்லவர் கூட்டத்தில் கூடுனா அதேடா வல்லவன் கூட்டம்னா, இனி சாகாதவன் யாரோ அவன் தான் வல்லவன். எத்தனை பேர் இருந்து எத்தனை எத்தனை சிறப்புகள் என்ன ஆகும்? சக்கரவர்த்தியாக இருக்கலாம், இறந்தல்ல போவான். வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டார்னா. ஆகவே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.